வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. அதாவது சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து அடையார் சென்னையில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கு. இது ஒரு மத்திய அரசு நிறுவனம். இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதில்லை. இன்டர்வியூ இப்போ வந்து நீங்கள் கொண்டு போனால் போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கட்ட வேண்டியதில்லை. இன்டர்வியூ மூலமாக ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா வந்து நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் இந்த வேலைக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டிய தேதி வந்து 17/1/2023 அன்னைக்கு உங்களுக்கு தகுதிகள் இருந்தால் நீங்கள் நேரடியாக அந்த நிறுவனத்தின் அலுவலகத்தில் நேர்காணலுக்கு நீங்கள் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வாங்க, என்ன பதவி, எத்தனை காலியிடங்கள், கல்வி தகுதி என்ன, அனுபவம் கேட்டிருக்காங்களா, எவ்வளோ சம்பளம், மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம். இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாணை, அதாவது சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அடையார் சென்னையில் வந்து இந்த நிறுவனம் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வாக் இன் இன்டர்வியூ, அதாவது நேர்காணல் மட்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன வேலை பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட், இந்த ரெண்டு வேலைக்கு வந்து ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா குறிப்பிட்டிருக்காங்க. ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ மொத்தம் வந்து 4 காலியிடங்களும், ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 1 காலியிடம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக எடுக்க போகிறதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதில் ஒன்று வந்து பொசிஷன் வந்து ஒன்று, கல்வி தகுதி பார்த்திங்கன்னா எம்எஸ்சி பொது அல்லது கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பாலிமர் கெமிஸ்ட்ரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம், அல்லது எம்டெக் நானோ டெக்னாலஜி பாலிமர் சயின்ஸ் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 31,000 ப்ளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஹெச்ஆர்ஏ, வயது வரம்பு 28 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். மற்றது வந்து டிசேரபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் சிஎஸ்ஐஆர் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அடுத்தது ரெண்டாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டு 1 போஸ்ட்டு, இதுக்கும் கல்வி தகுதி பிஜி டிகிரின் கெமிஸ்ட்ரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கும் மாத சம்பளம் 31,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் தரப்படும். வயது வரம்பு 28 வயதிற்குள் இருக்க வேண்டும். அடுத்தது ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ 1 காலியிடம். கல்வி தகுதி பார்த்திங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக், ஆர்கானிக்கு, ஃபிசிக்கல், அனலைட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, 55% மார்க் வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். நெட்டு கேட்டில் பாஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. டிசைரபிளாக எம்எஸ்சி வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு 31,000 மாதம் ப்ளஸ்ஸு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஹெச்ஆர்ஏ தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வயது வந்து 28 வயதிற்குள் இருக்க வேண்டும். அடுத்த வேலை பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐஆர் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ஜிபிஏடி, அதுக்கு 1 காலியிடம் வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வித்தகுதி வந்து பிஃபார்ம் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வேலிட் ஸ்கோர் வந்து ஜிபிஏடி வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. டிசைரபிளாக வந்து குட் அகடமிக் பேக்ரவுண்டு இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு மாத சம்பளம் 31,000 ப்ளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு. அது போக கண்டிஜென்சி ஆஃப் கிராண்ட் ஆஃப் ரூபீஸ் 20,000 வந்து ஒரு வருடத்திற்கு தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வயது வரம்பு வந்து 28 இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதாவது நோட் பண்ணிக்கோங்க, நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபெல்லோஷிப் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து எம்இ எம்டெக் டிகிரி படித்தவர் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டு 1 காலியிடம். இந்த வேலைக்கு கல்வி தகுதி பிஎஸ்சி ஃபிசிக்ஸு பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு மாத சம்பளம் 20,000 ப்ளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 50 வயது வரைக்கும் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த லிங்கில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி நீங்கள் இன்டர்வியூ அப்போ நீங்கள் நேரில் கொண்டு போனால் போதும். அதாவது போஸ்டிங் வந்து 1, 2, 3 அங்கே போஸ்ட், அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து 17/1/2023 காலை 9 வந்து இன்டர்வியூ நடைபெறும். அடுத்தது சிஎஸ்ஆர் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் அந்த வேலைக்கு வந்து அதே நாள் 17/1/2023 மதியம் 2 இன்டர்வியூ நடைபெறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்டர்வியூ நடைபெறும் இடம் வந்து சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டு
சர்தார் பட்டேல் ரோடு அடையார் சென்னை 20 அப்படிங்கிற அலுவலக முகவரியில் நடைபெறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணி கொண்டு போக வேண்டிய சர்டிஃபிகேட் வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, 10th அல்லது அது சமமான சர்டிஃபிகேட்டு, +2 சர்டிஃபிகேட்டு, அதுக்கு சமமான சர்டிஃபிகேட்டு, கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃபு இருந்ததுன்னா நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுபோக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு வெரிஃபிகேஷன் நீங்கள் கொண்டு போகணும். ஒரு ஃபோட்டோ ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு இல்லைன்னா வோட்டர் ஐடி அல்லது அதர் ஃபோட்டோ ஐடியோடு இருக்கணும். அந்த ஐடி வந்து நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, 9 மணிக்கு நீங்கள் இந்த ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணணும். 11 மணிக்கு போனீங்கன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது மதியம் நடைபெறும் இன்டர்வியூக்கு வந்து 2 மணிக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ணணும். 3 மணிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அளவு கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம்.